வெல்கம் டு சகாயா விளாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் திருச்சி மற்றும் மதுரையிலிருந்து இயங்கும் இரண்டு சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிப்பு மற்றும் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மெமு ரயில்கள் போத்தனூர் நீட்டிப்பு, இதை பற்றி இந்திய வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லாஸ்ட்டில் ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் நம்பர் 09420-09419 அகமதாபாத் திருச்சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளி அகமதாபாத் சிறப்பு ரயிலின் சேவையானது மேலும் ஒரு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலானது திருச்சியிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 5:40 புறப்பட்டு இரண்டாம் நாள் இரவு 9:15 அகமதாபாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும். அகமதாபாத்திலிருந்து வியாழக்கிழமை காலை 9:30 புறப்படும் ரயிலானது திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தை சனிக்கிழமை காலை 3:45 வந்து சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தில் தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம், மயிலாடுதுறை, வைத்தீஸ்வரன் கோயில், சீர்காழி, சிதம்பரம், கடலூர் துறைமுகம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை எழும்பூர், பெரம்பூர், அரக்கோணம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 09519-09520 மதுரை ஓகா, ஓகா மதுரை சிறப்பு ரயிலானது மேலும் ஒரு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலானது மதுரை ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நள்ளிரவு 1:15 புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை 10:20 ஓகா ரயில் நிலையத்தை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் ஓகா ரயில் நிலையத்திலிருந்து திங்கட்கிழமை இரவு 10:00 புறப்படும் ரயிலானது வியாழக்கிழமை காலை 11:45 மதுரை ரயில் நிலையத்தை வந்து சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தின் காட்பாடி, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி, மணப்பாறை, திண்டுக்கல், கொடைக்கானல் ரோடு, கூடல் நகர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இடையே இயங்கிய மூன்று மெமோரியல்களை போத்தனூர் வரை நீட்டிக்க இந்திய ரயில்வே வாரியமானது ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் நீட்டிப்பு தேதியானது பின்னர் அறிவிக்கப்படும். இதன் மூலம் போத்தனூர் ரயில் நிலையமானது கோவையின் இரண்டாவது முனையமாக மெல்ல மெல்ல மாறத் துவங்கியுள்ளது. அமிர்த் பாரத் ரயில் திட்டப் பணிகள் முற்றிலுமாக நிறைவடைந்து போத்தனூர் ரயில் நிலையம் இரண்டாவது முனையமாக பயன்பாட்டுக்கு வரும்போது மீட்டர் கேஜ் காலத்தில் இயக்கப்பட்ட கோவை ராமேஸ்வரம், பாலக்காடு ராமேஸ்வரம் மற்றும் கோவை கொல்லம் ஆகிய ரயில்கள் மீண்டும் இயக்கப்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.